தமிழ்நாட்டில் இன்ஃபுளுயன்சா காய்ச்சலே இல்லை என்ற நிலையை எட்டி வருகிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நாடெங்கும் ஏப்ரல் 10-11 தேதிகளில் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பு ஒத்திகை. காய்ச்சல் பரவல் தீவிரமடைவதை அடுத்து ஒன்றிய சுகாதாரத்துறை நடவடிக்கை. ராகுல் காந்தி மீதான தகுதி நீக்க நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. மாவட்ட தலைநகரங்களில் இன்று காங்கிரஸ் போராட்டம். மன்னிப்பு கேட்பதற்கு தான் ஒன்றும் சாவர்கர் இல்லை என்று ராகுல் காந்தி ஆவேசம். அதானிக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்புவேன் என உறுதி. அதிக எடையை தூக்கி செல்லும் வகையில் உருவாக்கப்பட்ட LVM-3 ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. 5800 எடை கொண்ட செயற்கை கோள்களை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்த உள்ளது. இரண்டு ஆண்டுகளில் 120 புத்தகங்களை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு பாடநூல் கழகம். லியோனியின் புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இந்தியா உட்பட உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்ட பூமி நேரம். காலநிலை மாற்றம் ஆற்றல் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சி. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 7 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை கடத்தல். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து காவல்துறை தீவிர விசாரணை. நீண்ட நாட்களாக சொத்து வரி செலுத்தாத சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்கள் கட்டிடத்தின் முன்பு அறிவிப்பு பலகை வைக்க சென்னை மாநகராட்சி உத்தரவு. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான மோட்டார் சைக்கிள் போட்டி. புழுதியை கிளப்பிக் கொண்டு இலக்கை நோக்கி பறந்த பைக்குகள். ஈரோடு மதுரையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பநிலை. கரூர் பரமத்தியில் 101.3 டிகிரி கொளுத்திய வெயில். காஞ்சிபுரம் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்த இடத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணைய நீதிபதிகள் ஆய்வு. விபத்து குறித்து ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை. ஓசூர் அருகே தைலத்தோப்பில் தஞ்சமடைந்துள்ள காட்டு யானைகள். மீண்டும் வனத்துக்குள் விரட்டு முயற்சியில் வனத்துறை தீவிரம். மும்பையில் LGBT சமூகத்தினர் மட்டும் பணிபுரியும் புதிய சலூன் திறப்பு. வித்தியாச முன்னெடுப்புக்கு வாடிக்கையாளர்கள் வரவேற்பு. April 3 சேப்பாக்கு மைதானத்தில் சென்னை லக்னோ அணிகள் மோதும் IPL போட்டி. நாளை முதல் ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை தொடக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.